ஆதியாகமம் அதிகாரம் 2. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, கடந்த 2 வாரங்களாக ஆதியாகமத்தின் 2 அதிகாரத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். நாம் மிக வேகமாக 3 அதிகாரத்துக்கு போகணும்னு விரும்புறேன், ஆனா போக முடியாத நிலைமையில இருக்கிறேன். ஒருவேளை இன்றைய தினத்திலும் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் 2 அதிகாரத்தையே தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 2 வித்தியாசமான தலைப்புகளில தியானிக்க போகிறோம். முதல் வாரத்தில் பரிசுத்தாவியானவருடைய பண்புகள், செயல்பாடுகள், படைப்பில் பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடுகள், அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு, அவருடைய மகிமையின் வெளிப்பாடு, அவருடைய சர்வ ஆளுகையின் வெளிப்பாடு, சிருஷ்டிப்பிலே அவருடைய செயல்பாடு, இவைகளை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்திலே மனிதனை தேவனுடைய பரிசுத்த சாயலிலே பரிசுத்தாவியானவர் எப்படி படைத்தார் என்பதை பார்த்தோம். சாயல் என்றால் என்ன, சாயலுடைய தன்மைகள் என்ன, அந்த சாயல் எப்படி மனிதனுக்குள்ளாக வைக்கப்பட்டது, ஏன் மனிதனாக அப்படி படைக்கப்பட்டான் என்பதற்கான சில உண்மைகளையும் சான்றுகளையும் பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் தாம் படித்த இந்த பூரண மனிதனுக்கு கொடுத்த சுதந்திரம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். சுதந்திரம், சுதந்திரம், மனிதன் சுதந்திரவாளி. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்லைங்களா, சுதந்திரம், சுதந்திரம். தேவனால் படைக்கப்பட்ட சகல படைப்புக்கும் சகல சிருஷ்டிக்கும் அவன் சுதந்திரவாளியாக இருந்தான். என்ன உன்னதமான நிலை. மேத்யூ ஹென்றி அவர்கள் ஆதாமின் படைப்பை விவரிக்கும் போது, ஆடம் வாஸ் எ கிரேட் மேன், ஆடம் வாஸ் வெரி குட் மேன், ஆடம் வாஸ் தி ஹாப்பியஸ்ட் மேன் எவர் லிவ்ட் ஆன் திஸ் வேர்ல்ட். நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க தம்பி தங்கச்சி. We can't understand the greatness of Adam. பரிசுத்தாவியானவர் மூலமாக ஆதாமுக்குள் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எது, இன்றைக்கே என்னுடைய பரிதாப நிலை என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதற்காக தான் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன். 18வது நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியில் அமெரிக்க ஐக்கிய நாடு 1776 விடுதலை பிரகடனப்படுத்தப்பட்டது. ஜார்ஜ் வாஷிங்டன், ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டன், அருமையான வாலிப தம்பிகள் எதையோ படித்து பார்த்து நேரத்தை பொழுதுபோக்கு கொண்டிருக்க, ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. சிறு வயதிலிருந்து வேதத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை அமெரிக்க காலனி மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய சுதந்திரம்
ஒடுக்கப்பட்டது, அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, அவருடைய வாழ்வு சீரழிக்கப்பட்டது, அவருடைய செல்வங்கள் புரண்டப்பட்டது, புரட்சி உருவானது. கம்யூனிசம் போன்ற ரத்தம் சிந்துகிற புரட்சி அல்லங்க, சுதந்திரத்துக்காக தியாக புரட்சி உருவானது. படிக்கணும், சும்மா பொழுத போகிக் கொண்டிருக்கிறோம். வெட்டி கதை பேசினேன், தெருமுனையில சினிமா கதை பேசினேன். நம்மளாம் எங்க சார் வழிகாட்டிகளாக மாறப் போறோம்? அடுக்குமுறையினாலே, வெறித்தனத்தினாலே ஆட்சி புரிந்து கொண்ட பிரிட்டிஷ் மன்னனுக்கு புத்தி புகட்டும்படி போஸ்டன் மாநகரிலே ஒரு டீ பார்ட்டி நடந்தது. வரலாறு படித்தவர்களுக்கு அது என்ன என்று புரியும். படிக்கணும், வரலாற்றிலே செயல்படுகின்ற தேவன். பிரிட்டிஷ் மன்னனே பெஞ்சமின் பிராங்க்ளின் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதியாக இங்கிலாந்து மன்னரை சந்திக்க அனுப்பப்பட்டார். மன்னர் அவர்களே, உரிமையற்ற அதிகாரமும் அதிகாரமற்ற உரிமையும் ஒப்புக்கொள்ளப்பட முடியாது. There is no authority without responsibility. பெஞ்சமின் பிராங்க்ளின் ஒரு மனிதனும், அதாவது எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் cannot forget the great man Benjamin Franklin was a believer. பிலீவர் சொல்றதை விட கொஞ்சம் சுயநலத்தோடு பேசுறேன், இவாஸ் அ பேப்டிஸ்ட் பிலீவர். நமக்கு தெரியாது, சரித்திரம் தெரியாதுங்களே, சரித்திரம் தெரிஞ்சாதானே. Can you listen to the statement? There is no authority without responsibility. மன்னர் அவர்களே, நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கலாம், உமக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற உண்மை, அமெரிக்க ஐக்கிய நாட்டை நீங்கள் ஆள வேண்டுமானால் அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டின் குடிமக்களுடைய வாழ்வுக்காக நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டும், உரிமை பொறுப்பு ஏற்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் மனிதனை பூரணனாக படித்து ஒரு பொறுப்புள்ளவனாக நிறுத்தினார். மனித சுதந்திரம் என்பது பொறுப்பற்றதல்ல, பொறுப்பற்றதல்ல. There can be no freedom without responsibility. எனக்கு அருமையான பெற்றோர்களே, பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கிறீங்களோ அவ்வளவு பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அந்த பொறுப்பை அவர்கள் தவறும் போது தண்டனை கொடுங்க. தாங்க முடியாத தண்டனை இல்லைங்க, தாங்கக்கூடிய தண்டனை. பூரண மனிதனாகி ஆதாமை ஏதேன் என்கிற இன்ப பரதேசிலே கடவுள் வைத்தார். அவனுக்கு பூரண சுதந்திரம் அளித்தார், பூரண பொறுப்பை எதிர்பார்த்தார். செயின்ட் அகஸ்டின் பரதேசி விவரிக்கும் போது இவ்வளவாக விவரிக்கிறார். ஆதாம் 15 வசனம் நம்ம படிப்போம். என்ன பியூட்டிஃபுல், உங்களுக்கு ஆராதனை முடிந்து நீங்க செல்வீர்கள். ஆதியாகமத்தினுடைய விளக்க உரை எச் ஏ ஆப்பிள் பி ஐயர் அவர்களால் எழுதப்பட்டது, உங்களுக்கு விற்பனைக்கு உண்டு, நீங்கள் வாங்கி செல்லலாம். 15 வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து, அவர் சர்வ சிருஷ்டியை படைத்தது மாத்திரமல்ல, ஏதேன் என்கிற ஒரு பரதீசை இந்த மனிதனுக்காக தேவன் உருவாக்கினார். ஈடு இணையற்றது, அதுக்கு பேர் தாங்க பரதீசம். என்னங்க அர்த்தம்? மனிதனால உருவாக்க முடியாது, மனிதனால சிந்திக்க முடியாது, மனிதனால வடிவமைக்கப்பட முடியாது. கடவுளின் ஒப்பற்ற படைப்பு ஏதேன், ஒரு இன்பமான சூழ் அமைவு. There is no pollution of any kind. எந்த விதமான மாசு ஒருவற்ற ஒரு சூழ்நிலை. மாசு என்பதற்கு அங்கு இடம் கிடையாதுங்க, எதிலுமே மாசு கிடையாது. அவன் ஜீவாத்மாவாக படைக்கப்பட்டான். He was a spiritual being. ஆவிக்குரிய தன்மை உடையவனாக, ஆவியினாலே வாழ்கிறவனாக, ஆவியினாலே ஆளுத்துவத்தை ஆண்டு நடத்துகிற ஒரு மனிதன். இந்த ஜீவாத்மாவோடு பரமாத்மா ஆகிய கடவுள் திரியேக தேவனானவர் அவனோடு உறவு கொண்டு அவனை நிறைவுபடுத்தினார். இடம் ஒரு மனிதனை நிறைவுபடுத்துவதில்லை. பரதேசம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம், அது அவனை நிறைவுபடுத்த முடியாது. கடவுள் மாத்திரமே நிறைவுபடுத்த முடியும். ஆக தாம் படைத்த மனிதனோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு உறவாடினார். ஆதாமோடு உறவாடும்படி தேவன் கடிந்து வந்தார். இன்னைக்காச்சும் ஒரு நாள் உட்கார்ந்து சிந்திச்சிருக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, நாங்க பார்க்காத பைபிளா இருங்கப்பா. திருச்சபைக்கு சவுக்கு ரொம்ப தூரத்தில் இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். கடவுள் மனிதனை தேடி வந்தார், உறவு கொள்வதற்காக, நிறைவு பெறுவதற்காக. என்ன அற்புதமான ஒரு கடவுள் இல்லைங்களா? இன்னைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்துல பேச நேரம் இல்ல, உறவாட நேரம் இல்ல, சந்தோஷப்பட நேரம் இல்ல, புத்தி புகட்ட நேரம் இல்ல, கற்றுக் கொடுக்க நேரம் இல்ல, அதான் நேரம் இல்ல.
நிறைவு தந்தார். அவனுடைய அறிவுக்கு அங்கு விருந்து தந்தார். என்ன சார் விருந்து? ஆதாம் திரும்பி பார்க்க மடலாம் அப்படியே பிரமிப்பு. ஒரு பூ முதல் கிரேட் மேன், ஹி வாஸ் எ பார்ன் ஜீனியஸ், பார்ன் சயின்டிஸ்ட். பிறவி விஞ்ஞானியாம எதை தொட்டாலும் அவன் விஞ்ஞானம் தான். கடவுளுடைய படிப்பை படிப்பதற்காக ஆதாம் பொழுது போக்கிக் கொண்டிருந்த அவன். எஸ் இம்மெஷரபிள் திங்ஸ் டு ஸ்டடி, அன்கவுண்டபிள் திங்ஸ் டு மேக் ரிசர்ச். கடவுளுடைய படைப்புகளை அறிந்து கொள்வதிலே, படிப்பதிலே, ஆராய்வதிலே அவனுடைய அறிவுக்கு விருந்து அளித்தார். ஆதாமே இதை பார்த்தியாப்பா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன்? என்ன அற்புதமான ஒரு தேவன். முட்டாளர்களாக, மூட நம்பிக்கை உள்ளவனாக, ஒரு பொம்மையாக கடவுள் படைக்கவில்லை. அவன் சுதந்திரவாளி. சிந்தனையிலே சுதந்திரம், உறவிலே சுதந்திரம், ஆளுகையிலே சுதந்திரம், 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 சுதந்திரமே பரதீசு. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த உலகத்தில எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. சுதந்திரம் உண்டா? படைத்த கடவுள் சுதந்திரம் அளித்தார். அவனுடைய சமூக தேவையை அழகாக வர்ணிக்கிறார் ஜார்ஜ் வில்லியம்ஸ். அவனுடைய சமூக தேவையை, சோசியல் நீடை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு அழகான அருமையான சம தன்மை உள்ள ஒரு மனைவியை தந்தார். An apt, beautiful, equal life mate. ஒரு குறையும் சொல்ல முடியாது. இவங்களை என் தலையில கட்டி வச்சிங்களேன்னு அப்படின்னு ஆதாமே சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட் ஹெல்ப் மேட், ஏற்ற துணை. அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். நிறைய பேருக்கு வழங்கல திருமணம்னா என்ன? ஒரு இன்பமான சூழமைவு, ஆவிக்குரிய நிறைவை தரும் கடவுளோடு உள்ள உறவு, தன்னுடைய அறிவுக்கு விருந்தளிக்கும் படைப்பு. இன்னைக்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு முடிந்தாலும் முடிக்க போறதில்ல. நான்காவது, அவனுடைய சுக துக்கங்களிலே சம ரீதியாக உணர்ச்சி பூர்வமாக, அது ரொம்ப நல்ல வார்த்தைங்க, இமோஷனலி ஷேரிங் எ பர்சன், எ பர்சனாலிட்டி இல்லைங்களா, உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு ஏற்ற துணமா. சிந்தனை பண்ணி பாருங்க, சுதந்திரவாளி. ஐந்தாவதாக, அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். கடந்த வாரத்தில் நம்ம படித்த மூன்று பொறுப்புகள். சுதந்திரம் பொறுப்பற்றது கிடையாது. பொறுப்பற்ற ஒரு சுதந்திரம் கடவுளுடைய உலகத்திலே கிடையாது. உலகத்தில் கிடையாது. In God created world, there is no freedom without responsibility, including the angelic being. நீ பரலோகத்தில் வாசம் செய்கிறவனா இருக்கலாம். லூசிபரே, ஒளியின் தூதனானவனே, தேவனுடைய சிங்காசனத்தை இடைவிடாமலே ஆராதிக்கிறவனே, தேவனுடைய சமூகத்தை மகிமையை இடைவிடாமல் தரிசிக்கிற லூசிபரே, உனக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. There is no freedom without responsibility in God's world. ஏன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்? நம்முடைய குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்குதுங்களா? பிள்ளைகளுக்கு பொறுப்பு என்பதை சொல்லி தருகிறோமா? தொட்டி, ஆமா, பக்தியின் தொட்டி, பொறுப்பின் தொட்டி, அன்பின் தொட்டி, உண்மையின் தொட்டி. Everything should come from the stage of cradle. தொட்டியினுடைய தொட்டியிலிருந்து வரணுங்க. எல்லாமே சும்மா திடீர்னு வந்துடலங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் சும்மா கனவு கண்டு கொண்டு இருக்காதீங்க. மேத்யூ ஹென்றி அவருடைய குடும்ப வாழ்க்கையில ரெண்டு லைன் நேற்று இரவு படித்தேன். மேத்யூ ஹென்றி பிறக்கும் போதே ஒரு குறை பிறவி, வார்த்தையில விளக்க முடியாதுங்க. ஹி வாஸ் இம்மெச்சூர் பேபி வென் ஹி வாஸ் பார்ன், ஹி வாஸ் அபவுட் டு டை. மேத்யூ ஹென்றியினுடைய தகப்பனார் பிலிப், ராஜ சட்டத்தினாலே அவர் ஒரு ஆங்கிலிக்க திருச்சபையினுடைய போதகர். 15 நாட்களுக்கு முன்னதாக ராஜாவின் கட்டளையின்படி அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். ஹென்றி பிறந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில, குளிர், பனி குளிர்ல. ஆகவே மேத்யூ ஹென்றியுடைய தகப்பனா தாயும் தன்னுடைய அவர்தான் போதவர் என்ற திருச்சபையில இன்றைக்கு அவர் வெளியே இருக்கிறார். அங்கு நியமிக்கப்பட்ட ரெக்டர் இடத்துல போய், என் மகனுக்கு நீங்க சபையினுடைய சட்டபூர்வமாக அவனுக்கு நீங்க அங்கத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ரெக்டர் சொன்னாரு, அதாவது நம்ம கிறிஸ்டனிங் என்ற பாதிய பதத்தை பயன்படுத்துறோம், அது வேதத்தில் கிடையாது. ஐயா, நீங்க ஜெபித்து இந்த பிள்ளை
திருச்சபையினுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை எனக்கு கொடுங்கயா. நீங்க இந்த குழந்தைக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்க வேணா, ஏன்னா எனக்கு தெரியாது, I'm not very particular about the details of the christening. அப்ப மாத்தியு என்னுடைய தகப்பனா சொல்லியிருக்காரு, நீங்க சிலுவை அடையாளத்தையோ அந்த காரியத்தை செய்யாம நீங்க ஜெபித்து இந்த குழந்தைய சபையின் அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ரெக்டர் சொன்னாரு, சபையினுடைய சட்டத்தை மீறி நான் செயல்பட முடியாதுப்பா, இந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்க முடியாதுன்ட்டார். மாத்தியு என்னுடைய தகப்பனார் சொன்னது, ஐயா அப்படியானால் இந்த குழந்தை இந்த ஆலயத்தினுடைய வாசற்படியில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். என் குழந்தைக்கு ஆலயத்தில் இடம் இல்லை இல்லைங்களா. I prefer that my child could be laid down on the steps of the church. அவர்தான் மாத்தியு ஹென்றி. பிறந்தது முதல் நோய், 34 வயதிலே அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். 17 ஆண்டுகளுக்குள்ளாக முழு வேதாமத்துக்கும் வியாக்கியானத்தை எழுதி முடித்தார். He suffered with TB. அன்றைக்கு டிபி வியாதிக்கு பரிகாரம் கிடையாது. பிறந்தது முதல் நோய், 34 வயதுல செத்துட்டாருங்க. He passed away into the eternal, passed into the eternal glory of God. 17 ஆண்டுகளுக்குள்ளாக முழு வேதத்துக்கும் வியாக்கியானோம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், நீங்க 34 ஆண்டுகள் எடுத்து படிச்சாலும் அதை படிச்சு பிடிக்க முடியாது. படிச்சு முடிச்சவங்க கிடையாது யாரும். ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணது மாத்தியு ஹென்றியினுடைய வியாக்கியானத்தை வைத்துதான் என்று மறந்து போகக்கூடாது. மாத்தியு ஹென்றி சொல்றார், கடவுள் மனிதனுக்கு பூரண சுதந்திரத்தை தந்தார். அந்த சுதந்திரத்தினுடைய The sign post, ஆங்கிலத்தில் சுதந்திரத்தினுடைய அடையாள கம்பம். 17 வசனம் படிங்க. 17 வசனம், அந்த விருட்ச நன்மை தீமை அறியத்தக்க கனியை தருகின்ற விருட்சம் ஆதாமினுடைய சுதந்திரத்தின் அடையாள கம்பம். பியூட்டிபுல். ஆதாமே, இந்த பாவமற்ற உலகத்தில் பரதீசில ஒரு சுதந்திர பறவையாக நீடூழி காலமாய் வாழ வேண்டும். ஆடம் ஹஸ் ஹேட் அ பிகினிங் பட் இஸ் லைஃப் வாஸ் இம்மார்டல். ஆழமான உண்மைகள், மனிதன் சாவுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல. சாவு கடவுளுடைய கரத்திலிருந்து வருகிறது இல்ல, கடவுளுடைய சட்டத்திலிருந்து பிறப்பது. ஆதாமே, நீ ஒரு சுதந்திரவாளியாக நீடோடு வாழ வேண்டும். இப்படி வாழ்வதற்கு உன்னை வழிகாட்ட ஒரு அடையாள சின்னம் தேவைப்பா. அதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இன்றைக்கு பொறுப்பற்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்ற தாய் குழந்தையை குப்ப தொட்டியில தூக்கி எறுகிறாள். இதுதான் 21 நூற்றாண்டில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலம் செய்து கொண்டிருக்குது. பெற்ற மகன் தேவேந்திரா அத்தனை பேரையும் சுட்டுக் கொள்ளுகின்றான். இதுதான் 21 நூற்றாண்டினுடைய அரச பரம்பரையினுடைய முன்மாதிரி. உலகிலே தலைவிரித்தாண்டுகிற பயங்கரவாதம், தீவிரவாதிகள் ஏதுமற்ற அப்பாவி மக்களை கொலை விரிக்கி வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒரு உலகம். Can you compare the paradise with the modern day world? உங்களால இணைச்சு பார்க்க முடியுதுங்களா? பசுத்தாவியானவர் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலக வரலாற்றில 19 நூற்றாண்டினுடைய கடைசி கட்டத்தில், அதாவது இல்லைங்களா, ஹியூமனிசம் என்கிற மாபெரும் இயக்கம் ஒன்று உருவானது ஐரோப்பா கண்டத்தில். கம்யூனிசத்துக்கு பிற்பாடு கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸ் அவர்களினாலே 18 நூற்றாண்டிலே பிறந்தது. 19 நூற்றாண்டிலே வேதம் பொய் என்கிற ஹையர் கிரிட்டிசிசம் ஜெர்மானி தேசத்திலே பிறந்தது. ரேஷனலிசம் என்று சொல்வார்கள், ரேஷனலிசம் எல்லாவற்றையும் பகுத்தறிவினாலே ஆராய்ந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அனைத்தையும் தூக்கி எறுகிற ரேஷனலிசம், அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஐரோப்பா கண்டமும் மேற்கத்திய கலாச்சாரமும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். The result of the godless rationalistic society. 19 கடைசி பிறந்ததுதான் ஹியூமனிசம். இப்ப சொன்னாங்க, ஐயோ மனிதன் அறிவற்றவனாக காட்டு மிராண்டி மாறி இருந்தான் சார், சண்டை போட்டு கொண்டு இருந்தான், எல்லாரையும் அழிச்சான் கொண்டான், இனிமேல் சண்டை எல்லாம் நடக்காதுங்க. இன்னைக்கு மனிதன் மனிதனாக வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறான். மனிதன் மனிதனாக கல்வியினாலும் அறிவு புரட்சியினாலும் தொழில் பயிற்சியினாலும் விஞ்ஞான சாதனைகளினாலும் மாற்றப்படும் போது மனிதத்துவம் ஹியூமனிசம் இந்த உலகத்தை சுபிட்சமாக மாற்றும். மேன் கேன் பிரிங் யூட்டோபியா பை
ஹியூமனிஸ்டிக் வேல்யூஸ், ஹியூமனிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லி 25 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக 1914 ஆண்டு முதல் உலகப் போர் வந்தது. முதல் உலகப் போரின் விளைவுகளிலிருந்து உலகம் மீள்வதற்கு 25 ஆண்டுகளுக்குள்ளாக இரண்டாவது மகா உலகப் போர் வந்தது. ஹிட்லர் போன்ற பொறுப்பற்றவர்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற சர்வாதிகாரிகளை இந்த உலகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்குது. Can you understand? Can you define what is autocracy? A irresponsible act of authority. அதுதான் பெஞ்சமின் பிராங்க்லின் எதிர்த்து நின்றார். There can be no authority without responsibility. ஹிட்லர் ஏன் பிறந்தான்? பார்வோன் ஏன் யூத குழந்தைகளை கொடூர மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான்? ஏன் சர்வாதிகாரம் இந்த உலகத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது? An authority without responsibility. பசுத்தாவியானவர் பூரண மனிதனிடத்தில் பூரண சுதந்திரம், பூரணத்துவம், நல்ல கவனிங்க, never make a mistake. Perfection in every area of life, in every dealings, in every relationship. பொறுப்பு. இந்த பூரண மனிதன் கடந்த வாரம் சிந்தித்தோம், உன்னுடைய சாயல் பரிசுத்த தன்மை. அந்த சாயல் அவனுடைய மனம், அவனுடைய மெமரி, அவனுடைய நினைவாற்றல், அவனுடைய சித்தம், பகுத்தறியும் தன்மை, அவனுடைய நினைவாற்றும் சக்தி, அவனுடைய தீர்மானிக்கும் தன்மையிலே பிரதிபலிக்கப்பட்டது. அவனுடைய சித்தம் சுவாதீன சித்தமாக இருந்தது. அவன் ஆளுகையுடையவனாக தேவனால் படைக்கப்பட்டான், வைக்கப்பட்டான். He had a dominion over the creatures. அது கடவுளுடைய சாயல். God is sovereign. அவர் இறைவன், ஆளுகின்றவர். அந்த ஆளுகையின் ஒரு அம்சத்தை அவனுக்கு தந்தார். ஆனால் அந்த ஆளுகை நல்ல கவனிக்கணும், the dominion of man was not independent of sovereignty of God. மனிதனுடைய ஆளுகை என்பது கடவுளுடைய சர்வ ஆளுகைக்கு அப்பாற்பட்டதல்ல. அங்குதான் ஆதாம் தவறு செய்தான். அவன் கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் என்பதை காட்டுவதற்காக தான் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி தேவை. ஆதாமே, நீ பூரண மனிதன், சுதந்திரவாளி, ஆளுகை உடையவன். But you are my creature and accountable for your action. உன்னுடைய செயலுக்கு, உன்னுடைய தீர்மானத்துக்கு நீ பதில் சொல்ல கடமைப்பட்டவன். அதான் இந்த பூர்ண மனிதன் கடவுளை எதிர்க்கும் ஆவி அவனுக்குள்ள இல்லாம. நல்ல கவனி, ரொம்ப ஆழமான படிப்பினங்க, நமக்கு விளங்க மாட்டேன், நமக்கு அப்படி சிந்திச்சதே கிடையாது. He never had a revolting spirit against God, Holy God. அந்த எதிர்க்க ஆவியே கிடையாதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அது ஏன் சார் கடவுள் வச்சாரு? நன்மை தீமை அறியத்தக்கன்னு அவரு கடவுள்றதும் ஆதாமுக்கு சொல்றதுக்காக வச்சாருப்பான்னு. கடவுள் ஒருத்தர் இருக்கணும் இல்லீங்களா? ஆதாமே, நீ மனிதன், நீ கடவுள் அல்ல. அதுதான் அவருக்கு சொல்லணும். ஆக ஆதாமுக்குள்ளே எதிர்க்கும் ஆவி கிடையாது. ஆதாமுக்குள்ளே தீமையை சிந்திக்கவோ, தீமையை பேசவோ, தீமையை செய்யவோ எந்த பாவத்தன்மையும் கிடையாது. அவனை தீமை செய்ய தூண்டுவதற்கான, நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த சோதனை சோதனை, யாக்கோபுல கூட வாசிக்கிறோம், ஒருவனையும் கடவுள் சோதிப்பதில்லை, அவனவன் தன் தன் பாவத்தினாலே இழுப்புண்டு இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். ஆனா ஆதாமை சோதிக்க இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுமா? எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லலாம், பாம்பு சோதித்தது. பாம்பு சோதிக்கவில்லை, பாம்பு அவனை சோதிக்கவில்லை. சோதனை என்பது கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு நிலைங்க, அது உங்களுக்கு எனக்கு தான், ஆதாமுக்கு கிடையாது. சரி, என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம்? பாவத்தை அவன் அறியவும் இல்லை, உணர்வும் இல்லை. He had never no knowledge of sin, no feeling of sin. பாவம் செய்யும்படியான சோதிக்கின்ற ஒரு நிலையே அவனுக்கு உருவாகவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஏன் வைக்கப்பட்டது? ஆதாமே, the rationals, the created rational soul of man is not independent of God's life. கடவுளுடைய ஆற்றல் இன்றி எந்த ஒரு சிருஷ்டியும் தன்னிச்சையாக தானாக அவருடைய பிரம்மஞ்சத்தில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அவர்தான் கடவுள். ஆக அதை அவர் உணர்த்துகிறார். ஆதாம் ஒரு சிருஷ்டி என்பதை
அந்த விருட்சம் அவனுக்கு உணர்த்தினது, யூ ஆர் எ கிரீச்சர். ஆனால் ஒரு எ சர்வன்ட் ஆஃப் காட், பிகாஸ் ஹி ஹஸ் டு ஒபே காட். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ தொடக்கூடாது வா. அப்படி தொடாமல் இருப்பதுதான் கீழ்ப்படிதல், தொடாமல் இருப்பதுதான் அடிப்பணிதல், தொடாமல் இருப்பதுதான் தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுதல், தொடாமல் இருப்பதுதான் நித்திய வாழ்வின் வழி. The only way of immortal life is to obey God. No question. Finished. ஆக பூரண மனிதனாகிய ஆதாமுக்கு கடவுளுடைய பூரண நன்மையை அனுபவித்தவன், பூரண சிருஷ்டிப்புக்குள்ளாக வைக்கப்பட்ட ஆதாம், தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவனுக்கு பூரண திருப்தி அளிப்பது. ரோமர் 12:1 படிங்க. மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அதே நிலைமைக்கு பரிசுத்தாவியானவர் கொண்டு வருகிறார். ஆதாமுக்கு அது இன்னதென்று தெரிஞ்சுக்கணுங்களா? நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்துட்டோம், ஆனாலும் நம்ம இன்னதென்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆதாம் அறிந்தவனாக வைக்கப்பட்டவன். நான் பியூட்டிஃபுல், பரிசுத்தாவியானவர் அருளின சுதந்திரம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமுமான சித்தம். என்னப்பா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசியாதிருப்பாயாக. என்ன பிரச்சனை? வேர் இஸ் த ப்ராப்ளம்? கடவுள் பிரச்சனைக்கு காரணரா இல்லீங்களே? கடவுளுடைய பூரண சித்தம் மாத்திர இல்லமா. நீங்க ஆப்பிள் பி ஐயருடைய கமெண்ட்ரியை படிப்பீர்களால், த ஹோல் கிரியேஷன் இஸ் அண்டர் அன் ஆர்டர். ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளாக சிருஷ்டிப்பு வைக்கப்பட்டிருக்குது, இயங்கிக் கொண்டிருக்குது. பூமி 23.5 அடி அதனுடைய அச்சு என்ன பண்ணிருக்குது? சாய்ந்து இருக்குது. அதுல ஒரு நூல் மேல கீழே மாறினா பூமி அதிர்ச்சியும் வெள்ளமும் வரும். ஒரு ஒரு நூல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த கிரியேட்டட் ஆர்டர், கடவுளுடைய படைக்கப்பட்ட பிரபஞ்சத்துல ஒரு துளியை நீங்க மாத்தினாலும் அது முழுவதும் பிரச்சனைக்குள்ளாக கொண்டு வரப்படும். அதுதான் நிகழ்ந்தது. அது நிகழாது இருப்பதற்கு, டு மெயின்டெயின் த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன், டு மெயின்டெயின் இஸ் ஹோலி spiritual fellowship with God, to maintain his bliss in the paradise, to continue to enjoy the immortal life, ivanithum nanmai theemai ariyathakka kaniyai thodamal irupadile vaikkapatta nibandhanaigal. Aadamukku velangadindringala sir? Idella avarku puriyadhu sir. Aadamukku vaadaadra vakkilgala nariya per irukranga. பார்க்கலாம், மோட்சத்துல சந்திக்கலாம். ஆதாமுக்கு ஆறு ஆறு வாழியா பாதாடுற பூரண மனிதன். கடவுள் சொன்னார் இல்லையாப்பா, இந்த கிரியேட்டிவ் ஆர்டர் இது நிகழ வேண்டுமானால், உன்னுடைய வாழ்வு நீடித்திருக்க வேண்டுமானால், நீ என்ன செய்ய வேண்டும்? நோயிங் த குட்னஸ் த்ரூ ஒபீடியன்ஸ். நன்மை என்றால் என்ன? நன்மை எது என்பதை கீழ்ப்படிதலினாலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். நோயிங் குட்னஸ் த்ரூ ஒபீடியன்ஸ். ஆதாமே நீ பூரண மனிதன், ஆனால் நீ எப்படிப்பா நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் கீழ்ப்படிதலினால? நீ எப்படி தீமை அறிந்து கொள்வாய்? கீழ்ப்படியாமையினால. வெரி சிம்பிள். யாருக்கு விளங்கல? 1.5 வயசு குழந்தைய கூட்டணும், நான் அதுக்கு சொல்லித்தரேன். வா, இதை செஞ்சினா இது நல்லது நடக்கும், இது செய்யலையா அடி கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். 1.5 வயசு குழந்தைக்கு புரியுமே என்ன சார் செஞ்சாவன். இந்த நன்மை தீமை நேரம் இல்ல, நம்ம அடுத்த வாரம் செஞ்ச நன்மை தீமை அறியத்தக்கும் கனி அவனுக்கு கொடுத்த சவால் சோதனை இல்லைங்க, சேலஞ்ச். ஏனால் மனிதன் சுதந்திரவாளி, அவன் பொம்மை அல்ல. மனிதன் ஆளுகை உடையவன், அவன் அடிமை அல்ல. மனிதன் தேவனோடு உறவாடுகின்ற சாக்கியத்தை பெற்றவன். மாத்தி என்று சொல்ற, மனிதனுடைய மேன்மையை குறைப்பதற்காக இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்க வைக்க. Not to rob the greatness of man. No. அது மாத்திரமல்ல, அவனுடைய நற்குணத்தை, not to pollute his goodness. நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்க வைத்ததுனால ஆதாமனுடைய பரிசுத்த தன்மை, நற்குணத்தன்மை எந்த விதத்திலும் மாசுபடுவது கிடையாது. ரொம்ப ஆழமான உண்மைகள். பயபக்தியோடு சிந்திக்க ஆரம்பிப்போம். அவனுடைய மேன்மையை கடவுள் குறைக்கவில்லை, அவனுடைய நற்குணத்தை கடவுள் மாசுபடுத்தவில்லை, அவனுடைய சந்தோஷத்தை அவர் குறைக்கவில்லை. அப்பா, அந்த கனியை நீ புசிப்பதினாலே உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்து போவாய், வேதனையை அறுவடை செய்வாய் அப்படின்னு சொன்னார்.
சாவு காத்து கொண்டிருக்குதுன்னு எச்சரித்தார். அது வைத்ததினாலே அவனுடைய சந்தோஷம் பாதிக்கப்படவில்லை. நல்லா விளங்குச்சிங்களா? அந்த கனி எவ்வளவு நாளா இருந்ததுமா? அந்த நன்மைத்தையும் அறியத்தக்க கனி எவ்வளவு நாள் இருந்துச்சுங்களே? அந்த கனி இருந்ததுனால ஆதாமுக்கு ஏதாச்சும் பிரச்சனை சொன்னா, சார் இது வழியில இருக்குது சார் குறுக்க போறப்பன்னு சொன்னானா? இல்லவே இல்லைங்களே. அவனுடைய சாயல், அந்த கனி அவனுடைய அவனுக்குள்ள வைக்கப்பட்ட சாயலுக்கு சவாலாக நின்றது. என்னமா சாயல்? அவனுடைய மாம்ச தன்மை. மாம்ச தன்மை அதாவது அவனுக்கு ஒரு பிசிக்கல் பாடி, அந்த அவனுடைய சரீரத்திலே எழும்புகின்ற இச்சைகள் அல்லது ஆசைகள் சொல்லலாம். இச்சைகள் என்ற பதத்துக்கு இந்த கிரேவிங்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அவர் சொல்றான், இந்த கனி கண்களுக்கு இன்பமானதுன்னு சொல்றான். பாத்தீங்களா? ஆதி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம், என்ற ஒரு தன்மை புசிப்புக்கு நல்லதும் பெறத்தக்கீங்களா? இட் வாஸ் அ சேலஞ்ச். எதுக்குமா சேலஞ்ச்? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவனால் உருவாக்கப்பட்ட ஆலயமாகிய சரீரம் உன்னுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். புலன்களினால நீ ஆளப்படக்கூடாது, உன்னுடைய ஆடு புலன்களை ஆள வேண்டும் இல்லைங்களா? அதற்கு ஒரு சவால். அவனுடைய மாசற்ற தன்மைக்கு ஒரு சவால். என்னப்பா அவன் நன்மைத்தின் அறியத்தக்க கனியை புசிப்பாயானால் நீ சாகவே சாவாய் அப்படின்னா, அவங்க சாவற்ற ஒரு உலகம், மாசற்ற ஒரு வாழ்க்கையில நான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பயமுறுத்துதல்? உன்னுடைய ஆமா, யூ வில் லூஸ் யுவர் இன்னசென்ஸ். நீ மாசற்றவன் தான். ஏன் மாசற்றவன்? பசுத்த தன்மை உடையவன். ஏன் மாசற்றவன்? நீ கடவுளை எதிர்க்கிற ஆவியற்றவன். ஏன் மாசற்றவன்? உனக்குள்ள பாவ இயல்பு கிடையாது. ஆனா அந்த மாசற்ற தன்மைக்கு ஒரு சவால். அது மாத்திரமல்ல, என்ன அழகா கடவுள் சொல்ற, இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாவாய், கடும் தண்டனை. என்னமா தண்டனை? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளை புசிக்கலாம், இன்க்ளூடிங். நல்லா கவனிக்குமா இல்லைங்க? பதினாறாம் வசனம், சகல விருட்சத்தின் கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம், அதுல ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இதை நீ தொடுவாயானால் ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கிடைக்காது. யூ கேனாட் லீவ், யூ கேனாட் ஹாவ் இம்மார்டாலிட்டி. எச்சரிப்பு. அது மாத்திரமல்ல, அந்த தண்டனை will be immediate. சாகவே சாவாய், சனப்பொழுதிலே you will lose your life. இதெல்லாம் நான் ஆதாமுக்கு விளங்காதுன்றீங்களா? பூரண மனிதன், பூரண சுதந்திரம். எங்கு சுதந்திரம் பூரணமாக இருக்கிறதோ அங்கு பூரண பொறுப்பு வைக்கப்பட வேண்டும். தலைவன் இங்கு ஜெபிப்போம். தாண்டவரே, பசுத்த ஆவியானவரே, நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட அற்புதமான நிலையை உண்மையை உணர எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை சிருஷ்டித்தீர். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக உம்மை போன்ற ரூபம் உடையவர்களாக, சாயல் பெற்றவர்களாக, பாவத்தை எதிர்த்து போராடவும் உம்முடைய பரிபூர்ண நன்மையும் பரிசுத்தமும் பிரியமான பரிபூர்ண சித்தத்துக்கு கீழ்ப்படுகின்ற அந்த மகத்துவமான சாயலை நீர் எங்களுக்கு தந்தீரேன். அதற்காக நான் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய தவறான தேர்ந்தெடுப்பதினாலே, எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, எங்களுடைய எதிர்க்கும் கலக குணத்தினாலே பரதேசி நன்மைகளை இழந்தது மாத்திரமல்ல, மீள முடியாத மரணத்துக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டோமே. இதை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆவியானவரே, இந்த மரண தண்டனையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக, மரணத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக கல்வாரி அண்டையிலே நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, கல்வாரியிலே வெளிப்படுத்தப்பட்ட நியாய தீர்ப்பை நாங்கள் கண்டு மனம் திரும்ப, கல்வாரியிலே எங்களுக்கு அருளப்படுகின்ற அன்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.